ేతి కృపయా రంగిణిన్యస్తారం తత్సంప్రాప్తాగమాన్ తద్వితయమనుగణం శిష్టత పూర్ణమగ్ర్యం శ్రేష్ట శ్రీరంగరామానుజముని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దీశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాప్తబోధం తత్వాదయుగ్మసరసీరుహభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరిపరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణారబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వరగురుపదయోరర్పితస్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశపదే సమర్పితభరం శ్రుత్యంతరామానుజశ్రీయోగీంద్రగురుత్తమేన యమినః శ్రుత్యంతవిద్యాత్మనః ప్రాప్తశ్రుద్యవదం సయుగ్మహృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీ శ్రీవాస మునీంద్రదేశికమణిం శ్రయో నిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవముపాస్మహే. அதாவது பிராட்டிய பத்தி சதுஷ்லோகி, அதாவது ஆளவந்தார் என்கின்ற ஆச்சாரியர் அவர் ராமானுஜருக்கு ஞான குரு அப்படின்னு அடியனால பலதரம் வந்து இந்த உபன்யாசத்துக்கு முன்னாடியே ஆளவந்தாருடைய தனியனை பார்க்கும் பொழுது இராமானுஜர், அதாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவன்ற இந்த ஒரு சம்பிரதாயத்தை வந்து இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபித்த இராமானுஜருக்கு பற்பல வகையில் ஞான குருவாக இருந்த ஆளவந்தார். அந்த ஆளவந்தாரினால் எம்பெருமானை பற்றியும் பிராட்டியை பற்றியும், அதாவது ஸ்ரீ ரங்கநாச்சியாரை பற்றியும் ஸ்ரீ ரங்கநாதனை பற்றியும் தனித்தனியே அருளப்பட்ட சதுஷ்லோகி ஸ்தோத்திர ரத்னம்னு ரெண்டு ஸ்தோத்திர ரூபமான, அதாவது துதி வடிவிலான விஷயங்களை அவர் அருளி செய்திருக்க. அதில் பிராட்டி, அதாவது மகாலட்சுமியினுடைய பெருமைகள் எல்லாத்தையும் வந்து வேதங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, ஆகமங்கள், திவ்ய பிரபந்தங்களில் ஆழ்வார்கள் எப்படி அருளி செய்தார்கள்னு இதை எல்லாத்தையும் நன்றாக வந்து அலசி ஆராய்ந்து அதில் தேறின சாஸ்திரார்த்தங்களை எடுத்து நான்கு ஸ்லோகமாக போட்டார். இதுவே ஒரு பெரிய உபகாரம். பற்பல புஸ்தகங்கள், அதாவது பற்பல புஸ்தகங்களை தேடி ஆராய்ச்சி பண்ணவாளுடைய ஆராய்ச்சி ரிசர்ச் பேப்பரை எடுத்து நம்ம ஈஸியாக பேசிடுறோம். அந்த காலத்தில் அவா இந்த ஆராய்ச்சி பண்ணா, இவா இந்த ஆராய்ச்சி பண்ணா, அந்த ஆராய்ச்சினால இந்த முடிவு கிடச்சிதுன்னு ஆளவந்தார் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் பிராட்டியை பற்றி. அதுதான் அந்த நான்கு ஸ்லோகங்கள். ஆராய்ச்சியின் முடிவு தான் அந்த நான்கு ஸ்லோகங்கள். ஆராய்ச்சியெல்லாம் மனதிலேயே நன்றாக பண்ணப்பட்டு விட்டன. அந்த ஆராய்ச்சியின் முடிவாக நான்கு ஸ்லோகங்களை பிராட்டியை பற்றி என்னென்ன நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை நான்கு ஸ்லோகங்களாக அருளி செய்தார். அதில் முதல் ஸ்லோகம், பிராட்டி எம்பெருமானை போன்று அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே உபய விபூதிக்கும் பிராட்டியும் ஈஸ்வரி, அதாவது உபய விபூத்தினா ஸ்ரீவைகுண்டம் மற்றும் இந்த பிரம்மாண்டங்கள், இப்படி இருக்கக்கூடிய இரண்டிற்கும் பிராட்டி ஈஸ்வரியாக விளங்குகிறாள். ஈஸ்வரிக்கும் சர்வபூதானாம் அப்படின்னு ஸ்ரீ சூக்தத்திலையும் நன்றாக பறைசாற்றப்பட்டது. அதே போல நமக்கு இரண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக ஆளவந்தார் அருளி செய்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்தை எந்த பிரமாணங்கள் கொண்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்றத சொன்னேன். அது எம்பெருமானுக்கும் உனக்கும் தெரியாத அளவு உங்கள் இருவர், அதாவது பிராட்டியினுடைய குணங்கள், குணங்கள்னா கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வேதத்தில் இது அடியேன் அந்த உபன்யாசம் பொழுதும் ரொம்ப முக்கியமாக சொன்னேன். அதாவது வேதத்தில் குணங்கள் இல்லை இல்லை பிரம்மத்துக்குன்னு சொல்லும்,
என்னடா அது ஒரு இடத்துல பெருமாளை பார்த்தா என்ன சொல்றது, ஞான பல ஈஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ்ன்னெல்லாம் குணத்தை சொல்றது. இன்னொரு இடத்துல வேதத்தை வந்து நிர்குணமான பிரம்மம்ன்றது. என்ன இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. குணம் இருக்கு இருக்குன்னு சொல்ற வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் கல்யாண குணங்கள் இருக்கிறது, அதாவது இழி குணங்கள் தவறான குணங்கள் பெருமாள்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு வேதத்துக்கு தாத்பரியம். அதனாலதான் குணங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு, குணங்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம், தவறான குணங்கள் ஹேய குணங்கள்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. ஹேய குணங்கள்னா தவறான குணங்கள், அதாவது தள்ள வேண்டிய குணங்கள் எதுவுமே கிடையாது எம்பெருமான்கிட்ட. அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே கல்யாண குணகணவுக மகாரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி பிராட்டியும் கொண்டுள்ளான், அதாவது இந்த கல்யாண குணங்கள்லாம் பிராட்டிக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, அவ்வளவு கல்யாண குணங்களையும் உங்கள் இருவராலும் அளவிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சாதிச்சார். இதனால என்னன்னா அளவு கடந்த பெருமையானது காண்பிக்கப்பட்டது. மூன்றாவது ஸ்லோகத்துல ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதான்னு இந்திரன் பண்ண சரணாகதி, இந்திரன் பிராட்டி கிட்ட பண்ண சரணாகதியினால இந்திரனுக்கு ஐஸ்வர்யங்கள் திருப்பி எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லும் பொழுது, நஷ்டம் பிராக் ததலாபத்ரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம்னு சொல்ற இடத்துல மறுபடியும் இருமடங்காக அந்த ஐஸ்வர்யங்கள் பெருக்கெடுத்து இந்திரனை வந்து அடைந்தனன்னு சொல்லப்படுறது. அதனாலதான் பிரமாணங்கள்லாம் கூட சொல்லும் பொழுது, அதாவது முதல்ல இந்த விஷயத்தை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும், அதாவது பிராட்டியினுடைய அனுகிரகம் இருப்பவனுக்கு அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது நன்றாக காட்டப்பட்டது மூணாவது ஸ்லோகத்துல. இத பிரமாணங்கள்லாமும் சொல்றது, சுச்சி சமாஹிதோ பூத்வா பக்தி ஸ்ரத்தா சமன்விதா ஐஹிகா முஷ்மிகம் சர்வம் லபதே ஸ்ரீ பிரசாதா. ஸ்ரீ பிரசாதத்தஹானா பிராட்டியினுடைய பிரசாதம், பிரசாதம்னா அனுகிரகம், அதாவது அவளுடைய கடைக்கண் பார்வை இருந்ததுன்னா நமக்கு அவள் அனுகிரகம் பண்ணானா அப்படி என்னென்ன கிடைக்கும்னா ஐஹிகாமுஷ்மிகம் சர்வம். ஐஹிகம்னா இந்த லோகத்தில் நாம் பணங்காசி கேட்குறோம், இது வேணுன்றோம், சீட்டு வேணுன்றோம், கம்பெனியில் எனக்கு உயர்வு வேணுன்றோம், இதெல்லாம் கூட கிடைக்கும். அப்போ நாம ஆனால் எப்போவுமே பிரபன்னாளானவ உயர்ந்ததையே கேட்கணும் இல்லையா, நம்ம தாழ்ந்த விஷயத்தை கேட்கலாமா? ஒருத்த அவ்வளவு பெரிய சொத்தை வச்சு காத்துன்னு இருக்கான் நமக்கு கொடுக்குறேன்னு, நாம் போய் எனக்கு 10 ரூபா கொடுன்னு கேட்குறது நியாயமாக இருக்காது இல்லையா? அதெல்லாம் பகவானே கொடுக்க தான் போகிறான், நம்ம கேட்கலனாலும் அதெல்லாம் கிடைத்தே தீரும். அதனால் பிராட்டி திருவடியில் திரு சரணாகதியை அனுஷ்டிக்க வேண்டும்னு மூன்றாவது ஸ்லோகத்தின் மூலமாக ஆளவந்தாரானவர் காண்பித்தார். அடுத்தது நான்காவது ஸ்லோகத்தில் பிராட்டியே பலமாக இருக்கிறாள். பலம், பலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய பலன், அதாவது நாம் ஒன்றை செய்தால் அதிலிருந்து வரக்கூடிய பலன். நாம் இப்போ என்ன பண்ணுறோம், சரணாகதின்ற பெருமாளும் பிராட்டியும் இருவரும் எழுதியிருக்கிற அந்த ஒரு சன்னிவேசத்தில், அதாவது அவர்கள் எழுந்தருளி இருக்கும் பொழுது ஒரு ஆச்சாரியனை கொண்டு செய்விக்கிறோம். அப்படி செய்தால் என்ன ஆறுது சுவாமி அப்படின்னா மோக்ஷம்ன்றது கிடைக்கிறது. எனக்கு எதுக்கு சுவாமி மோக்ஷம், ரொம்ப நன்னா இருந்துட்டு போகிறேன், இங்கே பிரமாதமாக தானே இருக்குது, இந்த லோகத்தில் என்ன சுவாமி குறைவு, நிறைய சம்பாதிக்கிறேன், நன்னா இருக்கேன், கேளிக்கையாக இருக்குது, நன்னா வந்து சௌகரியமாக போயிட்டு வந்துட்டுருக்கேன், அதுக்கு கார் இருக்குது, வசதிகள் இருக்குது அப்படின்னா இந்த வசதிகள்லாம் ரொம்ப நாள் நீடிச்சு இல்லையே, அப்போ இதில் தோஷம் இருக்கு இல்லையா, வசதிகளில் இந்த லோகத்தில், அதாவது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஒரு தோஷம் இருக்குது. தோஷமே இல்லாத, எந்த குறைவும் இல்லாத, கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோது அந்த எம்பெருமான் அந்த வள்ளல் மணிமன்னன் இருக்கானே அவன் நமக்கு வைகுண்டத்தையே தரேன்றான். அப்போ வைகுண்டத்தில் நித்தியமான அனுபவம், அதாவது எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் ஆனந்தத்தையே அனுபவிக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டத்தை எம்பெருமான் தரேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அப்போ அதுக்கு நாம் ஆசைப்படணும். அதை பெருமாள் திருவடியிலையும் பிராட்டி திருவடியிலையும் சேர்ந்து நாம் அந்த இருவரும் சேர்ந்த அந்த சேர்த்தியில் விஜாபித்து அது ஆச்சாரியர்கள் மூலமாக சரணாகத்தியை அனுட்டிக்க செய்து பின்பு பிராட்டி மூலமாக அந்த ஸ்ரீவைகுண்டத்தில், அதாவது அந்த தேவிமார்கள், அதாவது பிராட்டி எவ்வளவு நமக்கு அனுகிரகம் பண்ணுறானா, வைகுண்டத்துக்கு ஒரு ஆத்மா போகிறானாம், அந்த ஆத்மா போனான்னா என்ன நடக்கிறது அப்படின்னா, அதாவது அப்சரஸுகளை கொண்டு பிராட்டி தான் முதல்ல வரவேற்கிறானா பெருமாளை விட அவளுக்கு துறை, நம்ம குழந்தை வந்துவிட்டான், நம்ம குழந்தை வந்துவிட்டான்னு ஒரு தாயார், பல நாள் பிரிந்த தாயாருக்கு ஒரு அம்மா வந்து குழந்தைய ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கான், அந்த குழந்தை ஏதோ ஹாஸ்டலில் இருக்குது இல்லை வெளி தேசத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே, திடீர்னு அந்த குழந்தை ஒரு நாள் ஏதோ ஹாலிடே ஏதோ லீவுன்னு வருதுன்னா, இப்போ அந்த குழந்தை மேலே அளவு கடந்த பிரீத்தியானது அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிராட்டிக்கு இவ்வளவு நாள் வரமாட்டானான்னு தவிச்சோம், நம்ம அனுகிரகம் பலித்ததுன்னு நினச்சி நம்மளை அப்படி ஆற தழுவும் வண்ணம் இந்த தன்னுடைய பரிஜனங்கள்,
தன்னுடைய வேலையாட்கள் அனைவரையும் அனுப்பித்து நம்மளை வரவேற்கிறாளாம் பிராட்டி. இதை சுவாமி நம்மாழ்வார் முனியே நான் முகரே என்ற பதிகத்தில் கடைசியில் விஜாபிக்கிறார். அவ்வளவு பிராட்டிக்கு நம்ம மேலே கருணை. அப்போ இது நான்காவது ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் இப்போ என்ன தெரிகிறது அப்படின்றத ஒரு ஸ்லோகம் மூலமாக காண்பிக்கிறார்கள் நம் பூர்வர்கள். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரத வல்லபாம் அப்படின்றது தெரிவிக்கப்படுறது. என்ன ஆகாரங்கள்? பிராட்டிக்கு மூன்று ஆகாரங்கள், பிராட்டிக்கு மூன்று விஷயங்கள், மூன்று விஷயங்கள் பிராட்டிக்கிட்ட இருக்கு. என்னென்ன? புருஷகாரமாக இருக்கும் தன்மை. அதாவது நாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறான்னு சொல்கிறோமே, பிராட்டி முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம பெருமாள்கிட்ட நாம் நெருங்க முடியாது. அப்படி நெருங்க முடியாத அளவு பாபத்தை பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் பிராட்டி அப்படி இல்லை, நெருங்கும்படி நம்மை செய்கிறாள் அப்படின்றது காண்பிக்கப்படுறது. ஏன் நெருங்கும்படி செய்கிறாள்னா, பிராட்டிக்கு பெருமாள்கிட்ட அவ்வளவு சுவாதந்திரியம். அதாவது பிராட்டி இல்லைன்னா அந்த திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவதுன்னு ஆழ்வார் சொன்னாரே, அந்த பிரகாரத்தில் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்தே நாம் சொத்தாக இருக்கும். நம்ம பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து சொத்தாக இருக்கிறதுனால சொத்தை ரட்சிக்கும் துறை இருவருக்குமே இருந்தாலும் பிராட்டி முன்னாடி முந்திக்கிறான் இந்த சொத்தை ரட்சிக்கிறதுல. அப்போ அந்த முந்தி கொள்ளும் பொழுது அப்போ நம்மளை ரட்சிக்கிறதுக்காக இவ்வளவு பிரயத்தனங்கள் நடைபெறுறது. அதுக்காக நாம் பிராட்டியை முதல்ல போய் அணுகிறோம். அந்த அணுகினதுனால என்ன நடக்கிறதுனா, புருஷகார பூத்தையாக பிராட்டி இருக்கிறோம். புருஷகார பூத்தை புருடகார பூத்தைனா பிராட்டி பெருமாள்கிட்ட நம்மளை ரெக்கமெண்டேஷன் பண்ணி வைக்கிறதுக்காக, அம்மா இத்தனை நாள் நான் வந்து அபராதம் பண்ணிட்டேன், இவ்வளவு அபராதங்களையும் நீந்தான் பொறுத்து அருள வேணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தேளா, அதை பிராட்டியின் திருவடியில் நாம் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, பிராட்டியோடு சேர்ந்து எம்பெருமான் தானே பரமாத்மா. வேதங்கள் யாரை பரமாத்மான்னு சொல்கிறதுன்னு பராசர பட்டர் ரொம்ப அழகாக சொல்கிறார். வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபித் உரசி யத்பத. அதாவது வேதாந்தங்கள் எல்லாம் எப்படி பிராட்டியை எம்பெருமானோட முடிவு பண்ணுறது அப்படின்னா, எந்த எம்பெருமான் எவனுடைய மார்பில் யத்பாத சின்னை ஸ்தரந்தி, அதாவது பிராட்டியினுடைய திருவடி, பிராட்டியினுடைய பாதம் எந்த எம்பெருமானுடைய மார்பில் பட்டு இருக்கோ, அதனால தான் ஆழ்வார் பாடும் பொழுதும் எம்பெருமான் அந்த வடிவார்ந்த சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டுன்னு அந்த திருமார்பில் இருக்கக்கூடிய பிராட்டிக்கும் பல்லாண்டு பாடினார் ஆழ்வார். அப்போ இப்படி பிராட்டியோடு எழுதியிருக்கிற எம்பெருமான்கிட்ட முதல்ல செய்யக்கூடிய இந்த புருஷகார பிரபத்தின்னு சொல்லக்கூடியது முதல்ல பிராட்டி திருவடிகளில் செய்யப்படுறது. ஏன் அப்படின்னா, பிராட்டி தான் எம்பெருமானை விசிஷ்டமாக காண்பித்து கொடுக்கிறாள். அப்போ பிராட்டி சொன்னால் எம்பெருமான் மறுக்க மாட்டான் அப்படின்றது தெரியுது. அதே போல் இரண்டாவதாக பிராட்டி உபாய தசையாக இருக்கிறாள். உபாயம், உபாயம்னா வழி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆறுன்னு சொல்லுவா, வழின்னு சொல்லுவா, எல்லாம் ஒன்று தான். ஆறும் பேரும் அந்த எம்பெருமானும் பிராட்டியும் தான் நமக்கெல்லாம், திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு ஆறும் பேரும்ன்றது நன்றாக தெரியறது இல்லையா? அப்போ இதை நாம் விருத்தாந்தங்கள் மூலமாக நன்றாக பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா விருத்தாந்தங்கள், அதாவது இதை வந்து முன்னாடி நடந்த இதிகாசங்களில் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். அதாவது மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் மாடமா மயிலைன்ற இந்த மயிலாப்பூர் திவ்ய தேசத்தில் அவதரிச்சாழ்வார். முதல் முதல்ல திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பிராட்டியோடு சேர்ந்து எம்பெருமானை சேவிச்சேன்னு சொல்லக்கூடிய வகையில் பிராட்டியினுடைய அனுகிரகம் முதல்லேயே திருக்கோவிலூரில் அடைந்தவர் அந்த ஆழ்வார், பேயாழ்வார்ன்ற ஆழ்வார். அவர் அருளி செய்த ஒரு பாசுரம், வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்து விளக்கும் அணிவிளக்கம் எந்த ஒருவல்லி தாமரையாள் ஒன்றிய சீர் மார்பன் திருவல்லிக்கேணியான் சென்று. திருவல்லிக்கேணி எம்பெருமான பாசுரம் பாடுற, இதற்கு உரையிடும் பொழுது நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி உரையிடுறா அப்படின்னா, விபீஷன் ஆழ்வான் எப்படி வந்து பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடு வந்தாரோ அப்படி அப்படின்னு உரையிடுறான். அதாவது விபீஷணனானவன் வந்து நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடியவர். அதாவது விபீஷணஸ்து தர்மாத்மான்னு வால்மீகி பகவானே சொல்கிறார். விபீஷணன் ஒரு நல்ல தர்மாத்மா, தர்ம சிந்தனை படைத்தவன். எது சரி எது தப்போ சரியே சரி, ஸ்பேடு அப்படின்றத ஸ்பேடுன்னு சொல்லக்கூடியவன் விபீஷணன். அது லோகத்திலேயே சொல்லுவாள், ஸ்பேடு ஸ்பேடு அப்படின்னு சொல்லுவாளே, இதை இப்படின்னு சொல்லக்கூடியவன், நல்லதை எடுத்து கூறுபவன். அப்படி எடுத்து கூறுபவனெல்லாம் ராவணனுக்கு பிடிக்காது. ஏன்னா ராவணன் ஒரு காரியத்தை அடாவடியாக ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சுட்டான். அந்த அடாவடியான காரியத்துக்கு இப்போ யார் யாரெல்லாம் தொட போவான்னு பார்த்துட்டுருக்கான். அப்போ அந்த அடாவடிக்கு விபீஷணன் சொல்கிறான், ஒன்று அடாவடித்தனத்துக்கு இந்த இலங்கை மொத்தமும் நாசமாக வேணுமா? அண்ணா செய்தது தவறு. ராமன் திருவடிகளில் ஜானகி தேவியான இந்த பிராட்டியை நாம் சமர்ப்பித்துவோம். சக்கரவர்த்தி திருமகனான ராமன் நம்ம எல்லாம் மன்னித்து அருள்வார்னு சொல்கிறான்.
மாதா மன்னிப்பு கேட்குற சரித்திரமே கிடையாது ராவணனுக்கு. அதனால என்ன பண்ணா, நீ இங்கேருந்து ஓடி போயிடு, உன்னை இல்லைனா திக்காரம் பண்ணிடுவேன்னு ராவணன் மிரட்டினான். இதுக்கெல்லாம் அசர்ற வரான்னு இவன்கிட்ட இருக்கிறதுக்கு எம்பெருமான் திருவடிகளில் இருந்தாலும் நமக்கு அத்தியந்தமான அந்த எம்பெருமான் திருவடியே வந்து பெரிய பலம்னு பொருந்திட்டு உடனே விபீஷன் ஆழ்வான் நேராக வந்து பெருமாள் திருவடிக்கு வந்துட்டார். அப்படி வந்தவர் பிராட்டியின் அனுகிரகத்தோடு வந்தார் அப்படின்னு சொல்றது. அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான், எப்படி வந்தாராம் விபீஷணர் மேலே நிற்கும் பொழுதே அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான், ஸ்ரீமானா வந்து நின்னாராம். இப்போ பிராட்டி அனுகிரகம் கிடைச்சுடுத்து, அப்போ பிராட்டி அனுகிரகம் கிடைச்சுடுத்துனா பெருமாள் அனுகிரகமும் கிடைச்சுடுத்துன்னு அர்த்தம். அப்போ போய் எத்தனை பேர் தடுத்தா, இது சுவாமி தேசிகன் ரொம்ப நாள் சொல்லுவேன் என்னன்னா, எத்தனை பேர் வலிய வந்து தடுத்தாலும் எம்பெருமான் வந்து அவ எல்லாரையும் கிளம்புங்கோன்னானான். அதாவது சுக்ரீவனானவன் சொல்கிறார், இப்படி வந்து இவனை நீங்கள் ஏற்றுண்டேள்னா நாங்கள் எல்லோரும் புரட்டு போயிடுவோம் அப்படின்ட்டார். நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து கிளம்புறோம், இவனை போய் ஏற்றுண்டேள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சுக்ரீவன் சொன்ன உடனே பெருமாள் சொன்னாராம். உடனே அதாவது லோகத்திலேயே ஒரு விஷயத்தை ரொம்ப செய்து நாம் வந்து பிளாக்மெயிலாம் பண்ணோன்னா ஒரு நேரத்தில் அவளே என்ன பண்ணிடுவா, நீ அதை பண்ணிவிடுவோம் அப்படின்டுவா. அந்த அளவு கோபம் வந்துடும் அவளுக்கு, எதிர்க்கிறவளுக்கு ரொம்ப பிளாக்மெயிலாம் பண்ண முடியாது. பெருமாள்கிட்ட எப்போ பார்த்தாலும் போகிறேன் போகிறேன் போகிறேன்னா யாருக்காக வந்து, எங்களுக்கு எனக்காகவா வந்து உன் ராஜ்யத்தை வாதிக்கிட்டேருந்து மீட்டு கொடுத்தவன் தான், அதனால் என்னால் ராவணன்ட்டேருந்து மீட்டுக்க முடியும் பிராட்டியை. ராவண சம்ஹாரம் தானே பெருமாளுக்கு உத்தேசியம், அந்த தேவர்களை காக்கும் பொருட்டு தானே அந்த எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அந்த தசரதனுக்கு குமாரனாக வந்த. அதனால் நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கோ, நான் அவன் ஒருத்தனை வச்சு ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்ட்ட பெருமாள். உடனே சுக்ரீவன் பார்த்தான், ஐயோ இது என்ன தாங்காது, பெருமாள் கைங்கரியத்தில் நமக்கு அன்மையும் இல்லாமல் போயிடும்னு சொல்லி பெருமாள்கிட்ட திருப்பி சாட்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணான். உடனே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அப்போ விபீஷணன் எப்படிப்பட்டவன், அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்றது தெரியுது. இப்போ விபீஷண ஆழ்வாளுக்கு ஏற்பட்டதும் அந்த இதுதான். சுக்ரீவனுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு பாருங்க. சுக்ரீவனும் பிராட்டி அனுகிரகம் படைத்தவன். எங்கன்னா இந்த சீதையை வந்து புஷ்பக விமானத்தில் கவர்ந்து கொண்டு போகிறான் அந்த ராவணனானவன். கவர்ந்து கொண்டு போகும்பொழுது பிராட்டி தன்னுடைய ஆபரணங்கள் அணிந்து கொண்ட அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டே போனாங்க, அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும். அந்த ஆபரணங்கள் எல்லாம் இந்த குரங்குகள் எல்லாம் சேர்த்து சுக்ரீவன்கிட்ட கொடுத்து வச்சுது. உடனே என்ன பண்ணா சுக்ரீவன், பெருமாள் இந்த ரிஷ்யமோக பர்வதத்துக்குள்ளே வரும்பொழுது ரிஷ்யமோகாது இகப்பிராப்தம் காமகம் காமரூபீனம்னு வால்மீகி பகவான் சொன்னார். அப்படி அந்த ரிஷ்யமோக பர்வதத்துள்ளே வந்து சுக்ரீவனுடைய நட்பு ஏற்பட்ட உடனே, சுக்ரீவன் இதை காண்பித்த உடனே அங்கே சுக்ரீவனுக்கும் பிராட்டி அனுகிரகம் வந்துடுத்து. பாரு, பிராட்டியினுடைய திருவாபரணங்கள் கூட அனுகிரகம் செய்வித்தன அந்த சுக்ரீவனுக்கு, எப்படி பிராட்டியினுடைய அனுகிரகம் போலவே. அப்போ விபீஷண ஆழ்வாருக்கும் அனுகிரகம் கிடைத்தது, சுக்ரீவனுக்கும் அனுகிரகம் கிடைத்தது. அனுகிரகம் கிடைச்ச ரெண்டு பேருக்கும் பெரிய சாம்ராஜ்யமானது கிடைச்சது. ஒருத்தருக்கு கிஷ்கிந்தையான ராஜ்யம் கிடைத்தது, மற்றொருவருக்கு லங்கா ராஜ்யம் கிடைத்தது. ரொம்ப எம்பெருமானுடைய சம்பந்தமும் கிடைச்சது. அப்போ பிராட்டி எவ்வளவு முக்கியமானவள்னு இதிலேருந்து காண்பிக்கப்படுறது. அதனால் அவளை உபாயமாக பற்ற வேண்டும், உபாயமாக பற்ற வேண்டும்னா அவள்தான் நமக்கு எதை கேட்டாலும் அதற்கு வழியாகவும் இருக்கிறாள் அப்படின்றது தெரியுது. எப்படி அப்படின்னா, இந்த வழியாக இருக்கிற தன்மைன்றது என்ன, அதாவது நாம் என்ன பலன் கேட்குறோமோ அந்த பலனை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த பலத்தை கொடுக்கக்கூடியதுக்கு பிராட்டிக்கு சக்தி இருக்கா இல்லையா, சுனிச்சிதமாக சக்தி இருக்குது. வேதங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பிராட்டியை சரணாகதி பண்ணவனுக்கு பற்பல விஷயங்கள் பற்பல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது. அது மாத்திரம்தான் சொல்கிறதான், அவனுக்கு எஸ்யாம் எஸ்யாம் திசிபிகரதே தேவி திருஷ்டி ஸ்துதியாம் தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம்னு தேசிகன் சொன்னார். அவள் கடைக்கண் பார்த்தா போகும், தனங்கள்லாம் நாங்கள் போகிறோம் சொத்தெல்லாம் வெல்த் கிரியேஷன், வெல்த் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை கிடைச்சவனுக்கு இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அது வழியாக இவனுக்கு சேரலாமா அப்படின்றதான். ஆனால் அவன் எப்படி இருக்கான்னா, பிரம்மச்சிந்தனையோட எம்பெருமான்ட்டியே எம்பெருமானியும் பிராட்டியுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த சொத்தெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல. ஏன்னா பெரிய சொத்தாக இருக்கிற கரிகிரி மேல் நிர்ணயித்தும் காக்கின்றானேன்ற பொருட்டில் அந்த கரிகிரி எம்பெருமான் தான் அவனுக்கு நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து ந மயா கிஞ்சித் ஆர்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்தி ஷைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். இந்த உலகத்தில் இருக்கிற தனமெல்லாம் அவனுக்கு ஒரு பெருசாக தெரில. ஏன்னா ஆழ்வாரே என்ன சொல்லியிருக்கார், இந்த உலகத்தில் இருக்கிற தனமெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா அதெல்லாம் அழியக்கூடியது. அழியக்கூடியது ஒருத்தன் ஆசைப்படுவான், அழிவில்லாத பெரும் தனம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுதோ அந்த அஸ்திகிரி காஞ்சிபுரத்தில் அந்த எம்பெருமான் மலை மேலே எழுந்திருக்கானே பெருந்தேவி தாயாரோட அந்த எம்பெருமான் தான் எங்களுக்கெல்லாம் தனம்னு இவர்கள்லாம் பற்றவேணும். அப்படி பிராட்டியும் எம்பெருமானையும் பற்றினவர்கள் அவர்களுக்கு உபாயமாக பற்ற வேண்டும்ன்றது காட்டப்படுறது. அதே போல் மூன்றாவதாக பலன், பலன் என்ன அப்படின்னா அந்த முன்னமே சொல்லப்பட்ட மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் ஏற்படக்கூடிய நிரதிசயமான அனுபவம். அப்போ குறைவான பலன்களும் அருளப்படுறது.
அதாவது இப்போ அடியன் சொன்ன மாதிரி, அதாவது அழியக்கூடிய பழங்களையும் பிராட்டி கொடுக்குறா. கொடுத்து என்ன பண்ணுறானா, இதை குழக்காதடா குழந்தை, இதை விட பெரிய ஒரு விஷயத்த நான் கையில் வச்சுருக்கேன்னு காண்பிக்கிற மாதிரி அந்த நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு அந்த எம்பெருமானையே காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒளி விளக்காக இருக்கக்கூடிய பிராட்டி. அப்படி இருக்கக்கூடிய பிராட்டியின் திருவடியிலையும் எம்பெருமான் திருவடியிலையும் சேர்த்து நாம் செய்வித்த அந்த ஒரு சரணாகதியின் மார்க்கத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் நன்றாக அனுகிரகம் செய்து அவர்களே நமக்கு மோட்சத்தை அனுகிரகம் செய்து அங்கே அந்த கைங்கரியத்தை கொடுத்து நம்மளை நித்தியமாக எப்போவுமே வச்சுக்கிறான், எப்போவுமே திருப்பி அனுப்ப மாட்டான். அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவாளுக்கு நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்ற ரீதியில் திருப்பி எல்லாம் வரமாட்டாவா. அப்போ பிராட்டி பாருங்கோ, இவனுக்கு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கொடுத்து இந்த குழந்தைக்கு தான், இந்த குழந்தைய ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டாக உட்கார வச்சுக்கணும்னா அம்மா சின்ன சின்ன விஷயம்லாம் கொடுத்து அதை அப்படியே திருப்பி அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறா பாருங்கோ. அதே மாதிரி பிராட்டி ஏதோ நம்ம கேட்குறோம், அது கேட்குறோம், பதவி கேட்குறோம், அதை கேட்குறோம், இதை கேட்குறோம், அதெல்லாம் கொடுப்பான். கொடுத்துட்டு சட்டுன்னு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக விமுக்தி பலதாயினி இல்லையா, முக்தியை தான் அவன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா பெரிய சொத்து காத்துன்னு இருக்கு. அப்போ அந்த பெரிய சொத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்றது தெரிய வருது. இதனால் ஆகாரத்ரய சம்பன்னம் அப்படின்றது தெரிய வருது. பிராட்டிக்கு மூன்று ஆகாரங்கள், ஒன்று புருஷகாரமாக இருத்தல், அதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி எம்பெருமான் திருவடிக்கு நம்மளை அழிச்சுட்டு போகிறது. ரெண்டாவது பிராட்டிக்கு ஒரு புருஷகாரம் வேணுமான வேண்டாம், அதாவது பிராட்டி எம்பெருமான் திருவடியை பற்றுதலுக்கு பிராட்டி தேவைப்படுறான், பிராட்டி திருவடியை பற்றுதலுக்கு ஒன்றும் வேண்டாம். பிராட்டி தானாகவே ஆச்சாரியர்கள் மூலம் நம்ம அந்த ஆச்சாரியர்களுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் போகிற நமக்கு இந்த ஆச்சாரியர்கள் பிராட்டியின் திருவடியில் நம்மளை பற்ற வச்சு சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தின்னு வேதவாக்கியங்களை கொண்டு நம்ம எல்லாம் எம்பெருமான் திருவடியில் சேர்ப்பிப்பவர்கள் இந்த ஆச்சாரியர்கள். அப்போ இந்த பிராட்டி மூலமாக எம்பெருமானை பற்றுகிறோம். அதனால் ரெண்டாவது பிராட்டியும் பெருமாளும் ரங்கநாயகியும் ரங்கநாதனும் சேர்ந்தே உபாயமாகிறார்கள். ஏன்னா லோகத்தில் சொத்தெல்லாம் பத்தி பத்னி இருவருக்குமே வந்து சொந்தம்னு வேதங்கள்லாம் சொல்கிறது. அதாவது இந்த புருஷனுக்கு மாத்திரம்தான் சொத்து சொந்தம், இல்லை பத்னிக்கு மாத்திரம்தான் சொந்தம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுக்குமே பத்தியோர்னா விபாகோஸ்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் இருவருக்கும் சொந்தமான சொத்தாக நாம் இருக்கோம். அப்படி இருக்கிற சொத்தை அடையிறதுக்கு நாம் வந்து எவ்வளவு துறப்படுறோமோ இல்லையோ, நாம் வேகமாக முயற்சி எடுக்கிறோமோ இல்லையோ, பெருமாளும் பிராட்டியும் வேகமாக முயற்சி எடுக்கிறா, அதுலேயும் பிராட்டி முந்திண்டு நமக்கு எப்படி எப்படிலாம் அனுகிரகம் பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்கா. அப்படி சரியான வேலைகளில் சரியான அனுகிரகங்களை செய்து நமக்கு அந்த பலனாகவும் பிராட்டி இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். ஆகாரத்ரய சம்பன்னம் அப்படின்ற இந்த விஷயம் சொல்லப்படுறது. அதனால் பிராட்டி தான் இவ்வுலகில் இவ்வுலகம் அனைத்திற்கும் ஈசித்ரி, அதாவது அந்த ஈஸ்வரியாக இருக்கான்றதும், தலைவியாக எப்படி எம்பெருமான் தலைவனோ அப்படி பிராட்டி தலைவி அப்படின்றதும் நன்றாக ஸ்தாபிக்கப்படுறது. இதனால் ஆளவந்தார் சொன்ன விஷயத்தினுடைய சங்கிரகமாக இன்றைக்கி உபன்யாசம் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன சங்கிரகம் இருக்குது, சில கேள்விகள் சில பதில்கள், அதையெல்லாம் பிராட்டி விஷயமாக ஏற்படக்கூடிய கேள்விகளும் பதில்களும் அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கப்பட்டாலும் கிரமேண அந்த கேள்வி பதில்களை பார்த்து இந்த சதுஷ்லோக்கி ஆகிற அந்த உபன்யாசத்தை வந்து தலைக்கட்டணும், பிராட்டியே அதை தலைக்கட்டி வைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.